வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா. கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சி, எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 3,22,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு, போலீசார் பாதுகாப்பு அதிகரிப்பு. எல்லையில் அத்துமீறி நுழைய முயற்சி, பயங்கரவாதிகள் இருவர் சுட்டுக் கொலை. தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக நிர்வாகிகளிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மோடி எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை நினைத்து பயப்பட தேவையில்லை என்றார். அவர்களின் எதிர்மறை எண்ணங்களின் அடிப்படையான செயல்பாடுகள் மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சியினர் சொல்லும் பொய்கள் இயந்திர துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் குண்டுகளின் வேகத்தில் இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் மத்திய அரசின் மீது களங்கம் கற்பிக்க எதிர்க்கட்சிகள் முயன்று வருவதாகவும், அவர்களின் திட்டம் ஒருபோதும் பலிக்காது எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தீபாவளி சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 3,22,000 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தீபாவளி கொண்டாடுவதற்கு ஏதுவாக 5ஆம் தேதியை விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவித்தது. இதனால் 4 நாட்களுக்கு தொடர் விடுமுறை கிடைத்துள்ளதால் பொதுமக்கள் பலரும் நேற்று முன்தினம் முதலே சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கினர். சென்னை கோயம்பேடு MGR பேருந்து நிலையத்தில் இருந்து வேளாங்கண்ணி, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த 2 நாட்களில் மட்டும் 5,663 பேருந்துகள் மூலம் 3,22,000 பேர் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்ள ஏதுவாக சென்னை முதல் திருச்சி வரை உள்ள சுங்கச்சாவடிகளில் பேருந்துகளுக்கு என தனிப்பாதை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று மட்டும் 2,973 பேருந்துகள் மூலமாக கிட்டத்தட்ட 1,62,000 பேர் பயணிகள் பயணம் செய்திருக்கிறார்கள். 2,690 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சுமார் 1,60,000 பேர், ஆக மொத்தம் இதுவரை கிட்டத்தட்ட 3,22,000 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். வருடத்தை விட இன்று இந்த வருடம் நெரிசல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 3 நாட்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் 4 நாட்களில் பயணம் செய்கிறார்கள். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வருகை தந்த பொதுமக்கள் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு பேருந்துகளில் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். நல்லா இருக்கு. போன வருஷம்லாம் வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணாம வந்துதான் வந்துட்டு ஈஸியா பஸ் கிடைக்கல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்பதான் வந்துட்டு, ஆனால் அப்படி அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. அப்படி அது மட்டும் இல்லாமல் லீவ் ஒரு நாள் விட்டதுனால வந்துட்டு கொஞ்சம் வசதியாக இருக்குது எல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு. வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. காவல்துறைகளும் ஒத்துழைக்கிறாங்க எல்லோரும். என்னன்னா இங்கே கொஞ்சம் பாத்ரூம் போக்குள்ள கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பொதுமக்கள் வராங்க போகிறாங்க, ஃபேமிலியோடு வராங்க, பேச்சுலருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயத்தோடு தான், அச்சத்தோடு தான் போக வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸுக்கெல்லாம் பஸ் வசதி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இதேபோல் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரம், ஆற்காடு, வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கும், அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணம், தஞ்சாவூருக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கே நகர் பணிமனையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறக்கப்பட உள்ளதை அடுத்து அங்கு நள்ளிரவு முதல் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களையும் செல்லலாம் என அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து கேரளா முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. ஆங்காங்கே கல்வீச்சு சம்பவங்களும் நடைபெற்றதால் பதற்றம் நிலவியது. ஐப்பசி மாத பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து ஐயப்பன் கோவில் நடை மூடப்பட்டது. இந்நிலையில் மண்டல பூஜைக்காக நாளை மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. இதனால் பம்பை, நிலக்கல், சன்னிதானம் மற்றும் இலவங்கல் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கேரள அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வலியுறுத்தியும் ஐயப்பன் கோவில் பாரம்பரியத்தை காக்க கோரியும் ராமேஸ்வரத்தில் பேரணி நடத்தப்பட்டது. பந்தளம் மன்னர் மகம் திருநாள் கேரள வர்மராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரணி முடிவில் 10 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்ல மாட்டோம் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போர் ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஷோபியான் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்த தொடங்கினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியுள்ளது. கடும் பனிப்பொழிவின் காரணத்தால் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். விமான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்து மாநிலத்திலும் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் பொதுமக்கள் வீடுகளையே முடங்கியுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறில் 29 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலையில் பரவலாக சாரல் மழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மூளை வளர்ச்சி பாதித்த மகனை காக்க துடிக்கும் தந்தை, தமிழக அரசு உதவ வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெண்களுக்கான பிரத்யேக இதழான வி இதழின் 14வது விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இயக்குநர்கள் எஸ் ஏ சந்திரசேகர், மாரி செல்வராஜ், நடிகர் விஜயகுமார், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், நடிகை வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இது வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு குரல் தான், இதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகும், அது வந்து ஒரு வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு குரல், அந்த குரலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சேர்த்து அது கிடைக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் மை செல்ஃப், இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் தெம், யூ நோ, ஹூ இஸ் டூயிங் அ லாட். சமத்துவமான உரையாடலை கிரியேட் பண்ணணும் மக்கள்கிட்ட. இனிமேல் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. கலையில் கலையின் வழியாக எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கான வழியை நாம் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாது. அப்படி முடிவு பண்ணி தான் பெரிய சம்பளம் ஆரம்பித்தோம். இதனைத் தொடர்ந்து பேசிய வி இதழின் ஆசிரியர் சுமதி ஸ்ரீனிவாஸ், சாதனையாளர்களுக்கு விருது வழங்குவதில் வி இதழ் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை என்பது எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லா மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் நாங்கள் இதை ஆரம்பித்ததுன்னு இருக்கோம். வீனாலே நாம, நாமன்றதுனால எல்லா துறையிலேருந்து இருக்கிறவங்க
எல்லாருமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்றதால் எல்லா துறையிலேருந்து வர்றவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இது வந்து வி ஹாவ் மென் விமன் சில்ட்ரன் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்ட்டு எல்லாரையும் சேர்த்து நாங்கள் நடத்துகிற இந்த ஒரு விழாங்க. வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே உள்ள கிராமத்தில் வவ்வால்களுக்காக பட்டாசுகளை மக்கள் தியாகம் செய்துள்ள சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. லத்தேரி அருகே உள்ள காளம்பட்டு கிராமத்தில் பல ஆண்டுகளாக 100க்கும் அதிகமான வவ்வால்கள் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன. இரவு முழுவதும் இறை தேட செல்லும் இந்த வவ்வால்கள் பகல் நேரங்களில் காளம்பட்டு கிராமத்தில் உள்ள மரத்திற்கே வந்துவிடும். எனவே இந்த வவ்வால்களை பாதுகாக்கும் வகையில் அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து வருகின்றனர். தற்போது தீபாவளி பண்டிகையின் போது தாங்கள் பட்டாசுகளை வெடிக்கப் போவதில்லை என அந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊரில் இருந்து வவ்வால் வந்து 100 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்குது. நாங்கள் வந்து இது அடிக்கவோ எது ஒன்றும் விடுறதில்லை. எங்கள் வந்து குலதெய்வமே இதுதான் எங்களது. இத்தை வந்து நாங்கள் அடிக்க விடுறதில்லை. டப்பாசும் தீபாவளி நாளில் வெடிக்க விடுறது கிடையாது. எந்த ஒரு இது பிடிக்கவோ எது ஒன்றும் இங்கே அனுமதிக்க விடுறது கிடையாது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் இதுவரை 516 சிலைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தியாகராஜர் கோவில் பாதுகாப்பு மையத்தில் உள்ள சிலைகளின் தொன்மை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். 3வது நாளாக நேற்று நடைபெற்ற ஆய்வை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG பொன் மாணிக்கவேல் நேரில் பார்வையிட்டார். இந்நிலையில் கோவிலில் உள்ள 4539 சிலைகளில் தற்போது வரை 516 சிலைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட சிலைகளுக்கு கோவில்களில் உள்ள ஆவணங்களை சரிபார்த்து இன்று சான்றிதழ்கள் வழங்கப்படும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே மூளை வளர்ச்சி பாதிப்புடைய 5 வயது மகனை காப்பாற்ற தமிழக அரசு உதவிட வேண்டும் என காவலர் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் பகுதியில் வசித்து வருபவர் மகேந்திரன். ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வரும் இவருக்கு சந்தீப் ராஜ் என்ற 5 வயது மகனும் பிரணிதா என்ற 4 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். மூத்த மகன் சந்தீப் ராஜுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக கை கால்கள் செயலிழந்து மூளையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்தும் இதுவரை அது தற்காலிக தீர்வாக மட்டுமே இருக்கிறது. உணவு மருந்து என அனைத்தையும் படுத்த நிலையிலேயே சந்தீப் ராஜுக்கு கொடுத்து வருகின்றனர் அவரது பெற்றோர். என் மகனுக்கு வந்து கண்டினியூஸ் ஃபிக்ஸு பிறந்து நல்லா இருந்தப்பாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஃபிக்ஸுனால தொடர்ச்சியான ஃபிக்ஸுனால இப்படி ஆயிடுச்சு. இவங்க வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் நிறைய பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இவர் பையனுக்கு இப்போ க்யூர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லலாம். என் மகனையும் க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். இவன் நான் கருணை கொலை சொல்லி கேட்கல. இவன் ஏன் மகன் நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனால் இவனுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய முதல் மகன் இவன் தான். எங்கள் எல்லாருக்கும் செல்லமும் இருக்கலாம். மற்றவர்கள் பேசுவதையும் வருவதையும் உணரும் அளவில் கேட்கும் திறன் சந்தீப் ராஜுக்கு உள்ளது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சந்தீப் ராஜை அவனது பாட்டி விஜயா இரவு பகலாக கவனித்து வருகிறார். சில நேரங்களில் மரண எல்லையையும் சென்று திரும்பியுள்ளான் சந்தீப் ராஜ். தூங்கினே இருப்பாப்புல அப்படியே ஒரு மாதிரியா வந்துடும். அப்படியே தூக்கிட வேண்டிதான். சில நேரத்தில் சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் நின்று சில நேரம் நிக்க நிக்காது. இப்படி ஒரு நாளைக்கும் தூக்கம் இல்லாமல் நான் வரைக்கும் தான் மூச்சின்னு பாப்பாலாம் தூங்கினாலும் நான் ஒண்டி மூச்சின்னு அதை பார்த்துன்னே இருப்பேன். சிட்டிக்க நேரத்தில் பார்க்கலனால அது வந்துடுது. கவர்மெண்டில் பார்த்து எதுவும் உதவி பண்ண. தான் வாங்கும் சம்பளம் மகனின் சிகிச்சைக்காக மட்டுமே செலவு செய்து வருவதாக தந்தை மகேந்திரன் வேதனை தெரிவித்தார். மகனை கருணை கொலை செய்ய மனம் வரவில்லை என கண்ணீர் மல்க கூறும் அவர் கடைசி வரை தன் மகனாக அவன் இருந்திட வேண்டும் என ஆசைப்படுவதாக தெரிவித்தார். மகனை காப்பாற்ற தமிழக அரசு உதவிட வேண்டும் என காவலர் மகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கவர்மெண்ட்
காவலரின் நிலையை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவரை நேரில் அழைத்து ஆறுதல் கூறினார். மேலும் சந்தீப் ராஜின் சிகிச்சைக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்வதாகவும் அவர் உறுதியளித்தார். காவலரின் குழந்தையை ஒரு குடும்பமே இரவு பகலாக கண்ணில் வைத்து பராமரித்து வருகிறது. மற்ற பிள்ளைகளைப் போல் தன் மகனும் ஆடிப்பாடி விளையாடிட வேண்டும் என்ற ஆசைகளை சுமந்து நிற்கும் காவலரின் கண்ணீரை துடைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பமாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தருவை அருகே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் ஏற்பட்ட உடைப்பை சீரமைக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து உற்பத்தியாகி வரும் பச்சை ஆற்றின் மூலம் மாவட்டம் முழுவதும் 10,000 ஏக்கருக்கு அதிகமான விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பச்சை ஆற்றின் குறுக்கே தமிழாங்குறிச்சி என்ற பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக அந்த அணையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கின்றது. எனவே அணையில் ஏற்பட்டுள்ள உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த அணை சீரமைக்காமலும் சட்டம் சரியில்லாமலும் தண்ணீர் வந்து வீணாக கடலுக்கு செல்கிறது தாமிரபரணி மூலமாக. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கருணையோடு எங்கள் விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சரி செஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கர் அதாவது 36 கிராமம் பயன்பெறும். இனி பூர்வீகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை காணலாம். கரூர் மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 9 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோயம்புத்தூர் சாலை மற்றும் கருடம்பாளையம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இந்த லாரிகள் சிக்கியது. மணல் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஈரோட்டில் பண்டிகை கால நகைச்சீட்டு நடத்தி 500,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி தனியார் நகைக்கடையை முற்றுகைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் செலுத்திய பணத்தை திரும்ப தரக்கோரி அப்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதாக உறுதியளித்த பின் அவர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே முனீஸ்வரன் கோவிலில் 3 உண்டியல்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியூர் கிராமத்தில் உள்ள கோவிலின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் டாஸ்மாக் கடை ஊழியரை தாக்கி 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடை விற்பனையாளர் முருகன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறைத்த நபர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். காவல் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த துணிகர சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி போட்டி போட்டுக்கொண்டு விதவிதமான ஆடைகளை துணிக்கடைகள் அறிமுகப்படுத்துகின்றன. பெண்கள் மட்டுமின்றி ஆண்களையும் கவரும் வகையில் பல்வேறு வண்ணங்களில் ஆடைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். ஒவ்வொரு வருட தீபாவளிக்கும் விதவிதமான ஆடைகளை மக்களுக்கு கொடுப்பதில் விற்பனையாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த வருட தீபாவளிக்கும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஏராளமான ஆடை வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பாரம்பரிய பண்டிகையான தீபாவளிக்கு பாரம்பரிய உடைகளுக்கு இணையாக ஃபேஷன் ஆடைகளும் விற்பனையில் உள்ளன. பெண்களின் ஃபேஷன் ஆடைகள் கோல் ஷோல்டர், லோயர் குர்தா, காளிதார் குர்தா, ஃபிஷ் கட் ஃப்ராக் போன்ற ஃப்ராக் மாடல் சுடிதார்களும், டியூனிக் டாப், லெகின் குர்தா, ஷார்ட் குர்தா, பைஜாமா, க்ளோட்டஸ், மாக் லேயர்ட் போன்ற ஆடைகளை பல வகையான நிறங்களிலும் டிசைன்களிலும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். பெண்களை விட ஆண்களுக்கு குறைவான ஆடைகள் மட்டுமே விற்பனைக்கு வருகிறது என்ற குறையை போக்க இந்த ஆண்டு தீபாவளிக்கு கண்களை கவரக்கூடிய ஏராளமான வகைகளில் ஆடைகள் குவிந்துள்ளன. எத்னிக் வந்து ஒரு ஸ்பெஷலாக தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. அதில் வந்து லேயர் குர்தா சென்ட் இருந்தது, ஸோ அது நல்லா இருந்தது. டபுள் கலரில் வந்து குர்த்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் ஷோல்டர், இப்போது வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ட்ரெண்டு தான் அது. அது கூட நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் வேர் பண்ணி பார்த்தேன், ஹாப்பியாக இருந்தது எனக்கு கலெக்ஷன்ஸ்.
மென்சரில் பார்த்தீங்கன்னா எத்தினிக்கர் கலெக்ஷன்ஸ் குர்தாஸ் வந்திருக்கு, குர்தாஸ் அண்ட் பேண்டிஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் கோல்டன் அண்ட் மரூன் ஷேட்ஸில் நிறைய வந்திருக்கு. அண்ட் நார்மலாக எப்பவுமே வர மாதிரி கேஷுவல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் ப்ரிண்டட் ஷர்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பேக் டு ஊடிஸ்ன்னு சொல்லிட்டு ஊடிஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை தான் நிறைய நார்மல் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கேஷுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டவிஷ், இண்டோ வெஸ்டர்ன் ஷெர்வானி, டிப்பிங் ஃபோலோஸ், வெஸ்டர்ன் ஸ்லிம் ஸ்ட்ரெச் ஷினோஸ் போன்ற ஆடைகளை தீபாவளியின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டைக்கு நிகராக அறிமுகப்படுத்தியுள்ளனர். இது மட்டுமின்றி டெக்ஸ்டர் டிஷர்ட், ஹூடிஸ், பிரிண்டட் வேஸ்ட் கோட்ஸ், ஜாகர்ஸ் போன்ற புதுவரவான ஆடைகள் பெண்களின் ஆடைகளை விட மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளன. கடந்த ஆண்டு தீபாவளியை விட இந்த ஆண்டு ஆடைகளின் வகைகளை அதிகரித்து வாடிக்கையாளர்களிடம் பெரிய அளவிலான வரவேற்பை துணிக்கடைகள் பெற்றுள்ளன. போன வருஷ தீபாவளி விட இந்த வருஷ தீபாவளிக்கு பெண்களுக்கு நிறைய ஆடைகள் விற்பனைக்கு வந்திருக்கு. அதில் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஷோல்டர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டிடி, எஸ்டிடினா ஸ்கர்ட் டாப் துப்பட்டா மூணும் சேர்ந்து எஸ்டிடி ட்ரெஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் காலிதார் குர்த்தா, ஃபுல் ஃப்ராக், ஃபிஷ் கட் ஃப்ராக் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் நிறைய வகைகள் இருக்குது. அதே போல் லெகிங், குர்தாஸ், பைஜாமாஸ், மாக் லேயர்ட் இந்த மாதிரி நிறைய வகைகள் பெண்களுக்காக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் டிஷர்ட்ஸ், ஹுடீஸில் நிறைய வகைகள் கொடுத்துருக்காங்க. கேஷுவல் ஷர்ட்ஸ், வேஸ்ட் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதே போல் புதுசாக என்ன வந்திருக்குன்னா இண்டோ வெஸ்டர்ன் ஷெர்வானி அப்படின்னு வந்திருக்கு. வெஸ்டர்ன் ஸ்லிம் ஸ்ட்ரெச் ஷினோஸ் அப்படின்ற ஒரு ஆடையை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷ தீபாவளியோட இந்த வருஷ தீபாவளி கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கிறிஸ்டினா. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் T20 தொடர் கொல்கத்தாவில் இன்று தொடக்கம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் தூலூஸ் நகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட இயந்திர பூச்சிகள் ஊர்வலத்தை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மத்திய தூலூஸ் நகரின் கார்டன் ஆஃப் தி டெம்பிள் என்ற தலைப்பில் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதில் இரும்பு பொருட்களால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட சிலந்தி மற்றும் கரையான் பூச்சிகள் வளம் வந்தன. இந்த பிரம்மாண்ட இயந்திர பூச்சிகளை 12 பேர் கொண்ட குழுவினர் இயக்கினர். ராட்சத இயந்திர பூச்சிகளை உருவாக்க 2 வருடங்கள் தேவைப்பட்டதாக அதன் வடிவமைப்பாளர்கள் தெரிவித்தனர். கூட்டத்திற்கு நடுவே இந்த பிரம்மாண்ட இயந்திர பூச்சிகள் ஊர்ந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 2 டெஸ்ட், 5 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாடி வருகிறது. டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கிலும் ஒருநாள் தொடரை 3-1 என்ற கணக்கிலும் இந்திய அணி கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பலம் வாய்ந்த இந்திய அணி T20 தொடரையும் கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நிகழ்வுகள் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு உறுதுணையாக அமையக்கூடும். அப்படி ஒரு நிகழ்வை நினைவு கூறுகிறது இந்த நாள் பகுதி. ஆயிரத்து 1960களில் தமிழகத்தில் பல திருப்புமுனை சம்பவங்கள் நடந்துள்ளன. அதில் MGR சுடப்பட்ட சம்பவமும் ஒன்று. புகழின் உச்சத்தில் இருந்த 2 நடிகர்களுக்கு இடையே 1967 ஆண்டு ஜனவரி மாதம் 12 நாள் நடந்தது அந்த சம்பவம். MGRின் மணப்பாக்கம் தோட்ட வீட்டில் MR ராதாவும் திரைப்பட தயாரிப்பாளர் வாசுவும் சந்தித்து பேசிய போது வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது MGRை துப்பாக்கியால் சுட்டார் MR ராதா. இது குறித்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. நவம்பர் 4 நாள் வழங்கப்பட்ட தீர்ப்பில் MR ராதாவுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 1968 ஆண்டு இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டது. பின்னர் மேல்முறையீட்டில் தண்டனை காலம் 3.5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. MGRை கொலை செய்ய முயன்ற வழக்கில் MR ராதாவுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்ட நாள் இந்த நாள்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சி, எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கம், 322,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு, போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. எல்லையில் அத்துமீறி நுழைய முயற்சி, பயங்கரவாதிகள் இருவர் சுட்டுக்கொலை. தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.